ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ககோப் யூடியூப் சேனல். இது ககோப் அன்பாக்சிங். இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்ன அன்பாக்சிங்கிறது இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் அது என்ன பொருள்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. அதேமாதிரி நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், பாக்ஸை பார்த்தோன்னே என்னன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது ஃபோட்டோகிராஃபிலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நார்மல் மேன் கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்க. இதை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரோனோட காம்போ பேக் அன்பாக்சிங் பண்ணிடலாம். லாஸ்ட்டே வந்து ட்ரோன் அன்பாக்சிங் பண்ணிடலாம், சரிங்களா? அன்பாக்சிங் ஷார்ட்டாக க்ளோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க ட்ரோனுடைய காம்போ பேக்கு. இல்லை என்னென்ன கிட் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரோன் வாங்கல, அந்த ட்ரோனுக்கான அக்சசரிஸ் ஃபுல்லாக இதில் அடுக்கியிருப்பாங்க. காம்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரலாக கொடுத்து வாங்கணும், கூட தரமாட்டாங்க. ட்ரோனுடைய காம்போ வித்தவுட் காம்போ ரெண்டு இருக்குது, நீங்கள் எது உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இது அன்பாக்சிங்கில் உள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலி ஜிப்போ ஓப்பன் பண்ணவொடனே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பேக்கோட பில் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங்கில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டலாம் எங்கெங்கே வச்சுருக்காங்கன்றது காலி இடம் இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரோன் வாங்கணும், இந்த பேக்கில் வைக்கிறது காலி இடம் கொடுத்துருக்காங்க. அந்த காலி இடத்துல நம்ம வந்து ட்ரோனு வித் ரிமோட் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ உள்ளே போத்த உடனே முதல்ல நம்ம வந்து அடாப்டர் 3-in-1 அடாப்டர் நம்ம அட்டன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்டரியும் அட்டன் டைமில் வந்து நம்ம சார்ஜர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆக்சுவலி வந்து ட்ரோனு கூட ஒரு பேட்டரி வரும், அது இதில் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரலாக 2 பேட்டரி கொடுத்துருப்பாங்க, அந்த பேட்டரிக்கான இது இதில் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அட்டன் டைமில் ஐயோ முதல் காரணம் வந்து சோதனையை பற்றியா ஆக்சுவலி இதாங்க. இந்த அடாப்டரில் வந்து நம்ம வந்து சார்ஜர் பின் போட்டு நம்ம சார்ஜர் பண்ணிக்கலாம். யூஎஸ்சி டைப் இருக்குது, டைப் சி கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாதாங்க இருக்குது பில் குவாலிட்டி. ஆக்சுவலி பில் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குங்க, பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நான் கூட கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துருப்பாங்க நினச்சேன், பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிப்லேயே வந்து வின்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரோனுக்கான வின்ஸ்லாம் எஸ்னலாக. ஆக்சுவலி நீங்கள் வித்தவுட் காம்போவில் வாங்கினீங்கன்னா இந்த ஒரே செட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் காம்போ பேக்கில் வாங்கினீங்கன்னா ரெண்டு செட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ட்ரோன் பறக்குதில்ல, நம்ம ஒரு பேர்ட்ஸ் கிட்டே பட்டு கூட இல்லை மரத்தில் பட்டு கூட வின்ஸ் ஃபால்ட் ஆகிறது வாய்ப்பு உண்டு. இது நம்ம வெளியெலாம் வாங்க போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, கிடைக்காது. ஆக்சுவலி இது கூட கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க, இதில் காம்போவில் கொடுத்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல் தான். இது பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், பிளாஸ்டிக் தான் பட் ஆனால் வளையிற டைப் தான் கொடுத்துருவாங்க, நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதான் அந்த அடாப்டிங் சார்ஜிங் கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிளை வச்சு நம்ம காப்பி கூட பண்ணிக்கலாம், ட்ரோன் காப்பி பண்ணிக்கலாம். ட்ரோன் ஃபுட்டேஜ் மொத்தமாக நம்ம இது வந்து காப்பியும் பண்ணிக்கலாம், சார்ஜரும் போட்டுக்கலாங்க. பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குங்க. ஓகே, அங்கே என்ன கிணறாங்க பேசியா, யூஎஸ்பி 2 டைப் சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதையும் இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதானா, நைஸ் புக்லெட்டு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்றைக்குமே படித்ததே கிடையாது, இதையும் இப்படி வச்சிடலாம். கைஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் எல்லா வீடியோலும் காமிக்கிறதாங்க. இது எதுக்கு ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்கிற ப்ராடக்ட்லாம் போடுவாங்க, எதுக்குன்னா நம்ம கரையான்ஸ் அரைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் வந்து பேட்டரி ட்ரோன்லாம் இதிலே வச்சுட்டு இருந்தால் கட்டாயம் வந்து இது வைப்பாங்க. நம்ம இது தூக்கி கீக்கி எதுவும் போட்டுறாதீங்க, உள்ளே வச்சுங்க. ஆக்சுவலி நம்ம ட்ரோன் வந்து ரொம்ப நாள் 1 மாதத்துக்கு அப்புறம் இருக்கிறோம், 2 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறோன்னா இது ரொம்ப யூஸுங்க. இதை ஒரு பேக்கில் வச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க காம்போ பேக்கு, இதையும் இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் மேவிக் Mini 3 Pro தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஈகர்லி வெயிட் பண்ணது அந்த ஒன்று தான். ஸோ இது எல்லாத்தையும் இடைய வச்சுட்டு அதை எடுத்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம், ஓகேங்களா? பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே உள்ளே நம்ம டைரெக்டாகவே ட்ரோன் தாங்க. ஸோ இந்த ட்ரோனை எடுத்த உடனே ஆக்சுவலி கையில் ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு கெத்து ஃபீல் வருதுங்க, வெளியில் எடுத்துடலாம். ஆக்சுவலி இதுதான் நம்மளுடைய பாக்கெட் மினி, ஆக்சுவலி டாய்டூன் கேட்டகரியில் இருக்கிற Mini 3 Pro ட்ரோனு. ஸோ இது உங்களுக்கு 360 கோணத்தில் நான் காட்டுறேன், பார்த்துங்க. ஸோ இது பேக் சைடு, சைட் கார்னரு, ஓகேங்களா? டைரெக்டாக இப்படி வச்சிடலாம் இடையே. ட்ரோனை வச்சோடனே உள்ளே நம்ம ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துடலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல் தாங்க டைரெக்டாக. ஆ
அந்த கவரை பிரிக்கும் போது ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குதுங்க. அழகா சூப்பருங்க, செம்மங்க. ஆக்சுவலி பில் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. எப்பயுமே டிஜேயில் எப்பயுமே பில் குவாலிட்டி நல்லாவே கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி ரிமோட்டும் ட்ரோனும் ஒரே வெயிட்லாம் பார்த்துங்களா. ஆக்சுவலி இதையும் இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்க, பின்ஸு டூல்ஸு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டூல்ஸு கேபிளுங்க, சார்ஜிங் கேபிளு. ஆனால் இதிலேயே காப்பி பண்ணிக்கலாம், சார்ஜரும் ஏற்றிக்கலாம். ஸோ இதை இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டூல்ஸ் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, பின்ஸில் இருக்கிற போல்டை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணோம் டைட் பண்ணவும் இந்த டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதையும் இப்படி வச்சிடலாம். அப்புறம் புக்லெட், இந்த புக்லெட்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்றைக்கு படிச்சிருக்கோம், இதை எப்படியே உள்ளே போட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க, ஆக்சுவலி இந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லையும் கொடுப்பாங்க. இது உள்ளே இருக்கிறது நல்லா தாங்க, தூக்கி கீக்கி போட்டுறாதீங்க, இதிலே வச்சுங்க. கைஸ் எல்லோரும் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ க்ளோஸ்அப்பில் நல்லாவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டே ப்ராடக்ட் தாங்க. வித்தவுட் காம்போவில் பார்க்கும்போது ஒன்று ரிமோட்டு, ஒன்று ட்ரோன் தாங்க. ரிமோட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரீமியம் ஃபீலில் கிடைக்குங்க. இது நீங்கள் பார்த்து உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறோம் பார்த்தீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் இப்போ வர எல்லாம் ஏர் டூலையும் சரி ஏர் டூலையும் சரி இந்த மாதிரி ரிமோட் தாங்க கொடுக்குறாங்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ட்ரோனில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனையோ இல்லை ஐபேடோ ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக டிஸ்பிளே கொடுக்குறாங்க, வித் டச்சோட கொடுக்குறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் பிடிக்கும் போது ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குங்க. டிஜேயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிம்பிள்லையும் சரி ஒரு ட்ரோன்லையும் சரி நிறைய ப்ராடக்ட்லையும் சரி அவங்களோட பில் குவாலிட்டி எப்பயுமே அதில் அடிச்சிக்க முடியாது, தரமாக தூக்கியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் அதேமாதிரி அவங்களோட ஒர்க்கை ஃபில்ஃபில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்குங்க. பார்க்கலாம், எல்லா கண்ட்ரோலும் இதிலே கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே வைஸில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிமோட்டை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது அன்பாக்சிங் மட்டும்தான், ரிவ்யூ கிடையாது. நான் உங்களுக்கு ரிவ்யூ அதுக்கப்புறம் கூட சொல்கிறேன். கைஸ் ரிமோட்டை பார்த்தோன்னே அடுத்து நம்ம செகண்ட் இயராக நம்ம வந்து ட்ரோன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரோனை பிடிச்ச உடனே அன்பாக்சிங் பண்ணோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் தாங்க அன்பாக்சிங் பண்ணுறேன். ஏன்னா நிறைய அன்பாக்சிங் பண்ணியிருக்கேங்க, ஆனால் இதேமாதிரி நான் ட்ரோனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் பண்ணுறேன். இதை பிடிச்ச உடனே எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் கிடச்சிதுங்க. ஸோ நம்மளும் வந்து ட்ரோன் அன்பாக்சிங் பண்ணிட்டோன்ற ஃபீல் இருக்குது. கைஸ் நீங்கள் இந்த ட்ரோன் அன்பாக்சிங் பண்ணோன்னு என்னோட கிட்ட நினச்சிக்காதீங்க, இது என்னோட கிட்டே கிடையாது, எங்கள் அண்ணனுடைய கிட்டே. நான் தான் அன்பாக்சிங் பண்ண சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக நான் அன்பாக்சிங் பண்ண வந்தேன். ஸோ அன்பாக்சிங் பண்ணோடனே என்னுடைய ட்ரோன் மாரி நான் அன்பாக்சிங் பண்ணுறேங்க. அது தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறல. ஆக்சுவலி நான் வந்து யூஸ் பண்ணுற மாரி தான், ஆக்சுவலி அண்ணன் தான், நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதனால ஹாப்பினஸ் இருக்குங்க இந்த ட்ரோனை பார்த்த உடனே. எனக்கு ரிவ்யூலாம் கொடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஒரு நல்ல ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரோன் பார்த்தீங்கன்னா இது தாங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஒரு பிகினர்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ட்ரோன். நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபியில் எந்த ட்ரோன் வாங்கலாம் எந்த ட்ரோன்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நான் சஜஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் தாங்க, மினித்ரி ப்ரோ தாங்க. மினித்ரி ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க நீங்கள் வெட்டிக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், ஹரிசான்ஸ்லாம் எடுத்துக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கிம்பிள் டைப்பில் வரதுனால நீங்கள் எந்த டைப்பில் வேணால் எடுத்துக்கலாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 249 கிராம் தாங்க, ரொம்ப சின்னது தாங்க. 4000 மீட்டர் வரைக்கும் பறக்க விடலாங்க. அடின் கணக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 14000 அடி பறக்க விடலாங்க. நிறைய பேர் வந்து இந்த ட்ரோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கீங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன், அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரோன் நம்ம பறக்க விட போகிறோங்க. ஆக்சுவலி நானும் ஃபஸ்ட் டைம் தாங்க பறக்க விட்றேனே, எனக்கும் இந்த ஃபீல் அந்த பறக்க வர ஃபீல் ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குங்க. நானும் பறக்க விட போகிறேன், நானும் ட்ரோனை வாங்கிட்டேன், அந்த ஃபீல் தான் இருக்குது. இது அண்ணனுடைய ட்ரோன் மாதிரி தெரியல, எனக்கும் புதுசாக வாங்கி பண்ணுற மாதிரி தான் கிடையாது. கட்டாயம் வந்து நம்மளும் இது ஓனாக வாங்குவோம், கட்டாயம் அதையும் அன்பாக்சிங் பண்ணலாம் சொல்ல முடியாதுங்க. அந்த ட்ரோனில் டேரெக்டாக கூட நான் ரிவ்யூ சொல்லிடுறேன். இந்த ட்ரோனில் நம்ம எப்படி ஃப்ளை பண்ணுறோம், எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ளை பண்ணி பார்த்துடலாம்.